ஆணைய தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளை அன்று மாலையில் திருச்சிக்கு போயிருக்கிறார். நான் கூட நினைச்சேன் தலைவருடைய பிறந்த நாளை ஜெயலலிதா அரசு விழாவாகவே நடத்துகிறார் என்று கூட நான் கூட நினைச்சேன். அவருடைய திருவரங்கம் தொகுதிக்கு போயிருக்கிறார். அங்கே போய் ஒரு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறார். அடிக்கல் நாட்டட்ட நான் வேண்டாம் என்று சொன்னல, அங்க போய் அரசினுடைய சாதனைகளை சொல்லட்டும், இருக்கோ இல்லையோ அது வேறு, அல்லது பல பிரச்சனைகளை பற்றி சொல்லட்டும் வேண்டாம் என்று சொல்லல, ஏன் அரசியல் ரீதியாக கூட பேசட்டும் அதை பற்றி நாங்க கவலைப்படல. ஆனால் 90 ஆண்டு பிறந்த நாள் விழாவை தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள் விழாவை நாடே கொண்டாடி கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வாழ்த்து வருகிறது, காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாராட்டு வருகிறது, பல்வேறு கட்சியுடைய தலைவர்கள் நேரடியாக வந்து வாழ்த்து சொல்லிவிட்டு போகிறார்கள், பல்வேறு உலக நாடுகளில் தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். நீ கொண்டாட வேண்டாம், வாழ்த்து சொல்ல வேண்டாம், ஆனால் தலைவரை பற்றி என்னை பற்றி திருவரங்கத்திலே போய் உன் தொகுதியிலே போய் விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் ரீதியாக விமர்சித்தால் கூட நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ஆனால் கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி அசிங்கமான வகையில் ஒரு குட்டி கதையை சொல்லி, குட்டி கதை குட்டியை தான் சொல்லும், எனவே அவர் குட்டி கதை சொல்வதில் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன கதை தெரியுமா? கழுத கதை. கழுத புத்திக்கு தான் கழுத கதை தெரியும். அரசியல் படைப்பு தேவைதானா?